நம்ம எப்படி பட்டாசு வெடிக்கிறதுக்கு நம்ம இதாக இருந்து நம்ம பாதுகாப்பு தான் மெயின். நமக்கு அதை நம்ம எப்படி இருந்து செய்கிறது என்னங்க என்ன எப்படிங்கிறத செயல் விளக்க முறையை எங்களுடைய தீனிப்பு துறையின் சார்பாக மோகன் அவர்கள் விலகி உங்களுக்கு உங்களிடம் தகவல் தெரிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த சணல் வெடியும் பார்த்தீங்கன்னா கூரை பகுதியில் வீடுகளில் உள்ளவங்க அதை வெடிக்கக்கூடாது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வெடிக்கிறப்ப அந்த சன்னல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்பார்க் போய் அப்படியே விழுந்துடும். வெடிக்கிறப்போ வர்ற ஃப்ளேம் வந்து அந்த சன்னலில் போட்டு அந்த தீ பொறியோட அந்த சன்னல் போய் வெடிச்சு என்ன பண்ணுவோம், எத்தனை போய் பக்கத்தில் இருக்க சூரிய வீடுகளில் விழுந்ததுன்னா அதனாலையும் வீடுகள் தீப்பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் குடிசை பகுதி இருந்ததுனால நம்ம வந்து அந்த வானத்தில் போய் வெடிக்கிற வெடிகள் சன்னல் வெடி, அதேமாதிரி வாழா சொல்லுவாங்கள்ல 1000 வாழா 5000 வாழா 100 வாழா அந்த மாதிரி வெடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடிசை பகுதியில் வெடிக்கிறத அறவே நம்ம தவிர்த்துடுவோம். புரியுதுங்களா? அப்போ அதேமாதிரி இந்த பட்டாசு வந்து எப்படி வெடிக்குதுங்கிறத சொல்லி வரும். இதேமாதிரி அதிக அளவில் பண்ணிட்டு இல்லை பட்டாசு வாங்கியிருப்போம். நம்ம எல்லா பட்டாசும் கொண்டு போய் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு வெடிக்கக்கூடாது. நம்ம இந்த இடத்துல வெடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் எடுத்து வெடித்தோம்னா என்ன ஆகும், பார்க்க அதில் விழுந்து எல்லா பட்டாசும் அட்டண்டத்தில் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வெடிக்கிற இடம் அங்கே இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 20 அடி 30 அடி தள்ளி தான் நம்ம வந்து பட்டாசுகளை வச்சுக்கணும். அதேமாதிரி ஒரே நேரத்தில் அதிகமான பட்டாசு வச்சுக்கிட்டு நம்ம வெடிக்கக்கூடாது. அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதனால சின்ன பசங்க தனியா போய் பட்டாசை வெடிக்காதீங்க, வீட்டுல யாராச்சும் பெரியவங்க பக்கத்துல வச்சுக்கோ பட்டாசு எப்பவுமே. அதே மாதிரி நம்ம என்ன பாடி கண்டி பக்கத்துல க்ளோஸா வச்சுக்கிட்டு எதுவுமே கொடுத்து கூடாது, பக்கத்துல கொடுத்து கூடாது. கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், கஷ்டமலையே போடும். அதனால கீழே இருக்குன்னா தூரமாக வச்சுக்கணும். பட்டாசுங்கிறது ஒரு வெடிப்பொருள் தான், அது என்ன வெடிமருந்து தான் இருக்கு, அவனுக்கு ரொம்ப பாதுகாப்பான வெடிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம் சாட்டைய சொல்லுங்க பாப்பா, சுத்த கூட சுத்தினீங்கன்னா நான் பார்க்க போய் விழுதுங்களா, அது பக்கத்தில் ஏதாச்சும் காய்ந்த விரதிகள் செத்த நம்ம ட்ரெஸ்ஸு மேலே போடும், பக்கத்தில் ஏதாவது நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க மேலே போடும். அதனால என்ன பண்ணால் அதே மாதிரி பக்கத்தில் இப்படி வச்சு பற்றிட்டு போடாது. அப்போ என்ன ஆகும், லூஸ் ட்ரெஸ் போட்டுன்னா என்ன ஆகும், மேலே கூட ப்ரெஸ் ஸ்மோக் எங்கே வரும், உடல் ரீதியாகவும் நமக்கு பாதிப்பு அது, ஆரோக்கிய ரீதியாக பாதிப்பு. அதனால் எப்போதும் இப்படி லாங்காக அப்படி பிடிச்சிக்க வேண்டியதான், இப்படி பிடிச்சிங்களா சைடில் அப்படி பிடிச்சிக்க வேண்டியதான். உங்களுக்கு எந்த பக்கம் வந்து இடையூறு இல்லாமல் இருக்குதோ அந்த பகுதியில் உங்கள் நம்ம உடல் பகுதி பக்கத்து தூரமாக எவ்வளோ நம்மளால் தூரமாக பிடிக்குமோ அவ்வளோ தூரமாக நம்ம பிடிச்சிக்கணும், அவ்வளோ தூரமாக நம்ம பிடிச்சிக்கணும். எப்போதுமே எந்த பட்டாசு வெடித்தாலும் பெரியவர்களை பக்கத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இது முடிய போகுது என்ன பண்ணணும், எதில் போடணும், பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருவோம், அழகாக கொண்டு போய் என்ன பண்ணோம் அதில் டிப் பண்ணிடணும் போட்டுருணும். அதே மாதிரி இந்த இது என்ன பட்டாசு, அது நம்ம வைக்கிறப்ப என்ன பண்ணணும், மேல வந்து ஓபன் பிளேஸ் இருக்கா, மேல வந்து இது மாதிரி மரத்து கீழே வைக்கலாமா, மரத்து கீழே வைக்கலாமா, மரம் இருக்கு அது கீழே போய் நம்ம இப்ப வைக்கலாமா, வைக்க கூடாது. ஒரு கூரை இருக்குது அது கீழே போய் வைக்கலாமா, இது மாதிரி புஷ்பெல்லாம் வைக்கிறப்ப மேல வந்து ஓபன் பிளேஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கணும். அதே மாதிரி தளர்வான லூஸான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வைக்க கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணணும், சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி போய் முகத்துல நிரம்பி வச்சுக்குவாங்க, அடிச்சா எங்க அடிக்கும், நம்ம மேலதான் அடிக்கும். அதனால என்ன பண்ணணும்னா எவ்வளவு நம்மள நம்ம கைக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வெளியில நம்ம நின்னுக்க முடியுமோ, அந்த புஷ்பானத்துல எவ்வளவு அவுட்ல நின்னுக்க முடியுமோ அவ்வளவு அவுட்ல நின்னுக்கிட்டு இப்படி தூரம் வந்தா என்ன பண்ணணும், இப்படிதான் வைக்கணும், இப்படி போய் நேரம் வைக்க கூடாது, இப்படி மூஞ்ச வச்சு இப்படி தான் வைக்க கூடாது. நம்மளால எவ்வளவு தூரம் நம்ம கைக்கு தூரம் எவ்வளவு எட்டுமோ அவ்வளவு தூரம் நின்றுக்கிட்டு நமக்கு எவ்வளவு வந்து தூரம் இருக்குதோ இப்படி திரும்பிட்டு அப்படிதான் வைக்கணும். அதே மாதிரி வச்ச உடனே என்ன பண்ணணும், எவ்வளவு விரைவா அந்தாண்ட தூரமா நம்ம போக முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம போயிடணும். அதே மாதிரி சில சமயம் என்ன ஆகும், சில பட்டாசு வெடிக்காது, புதுசான கோபம் இருக்கும் கொளுத்துனதுக்கு அப்புறம் வெடிக்காத பட்டாசு கையில எடுக்கலாமா, காலாலையும் விதிக்க கூடாது, முடிஞ்சா தண்ணி இருக்கோ கையில இருந்து தண்ணி விதிக்கு மேல ஊத்தி விடுங்க. ஏன்னா நம்ம ரோட்ல வைப்போம், கொஞ்சம் லேட்டா சில சமயம் வெடிச்சதுன்னா ரோட்ல வரவங்க மேல வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரியவங்க அதுதான் பக்கத்துல வச்சுட்டு என்ன பண்ணா
தாத்தா அந்த பட்டாசு வெடிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கெட்லேருந்து சின்ன மக்களை எடுத்து தண்ணியை ஊற்றி விடுவாங்க. ஆளால் மிதிக்கிறதோ கையால் எடுத்து அதை பார்க்கறதோ கதிர தூக்கி போட்டு அடிக்கிறதோ அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி புஷ்வா நல்லா சில சமயம் வெடிக்கும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் வச்சுருக்கப்போ, அதனால் சரி இது மேலே பூ பூவாக தானே போவோம் இது வெடிக்காது அப்படின்னு கேர்லெஸ்ஸாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது. பொதுவாக எந்த பட்டாசியுமே நம்ம கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதில் இருக்கிறது வெடி மருந்து தான், அது ஒரு ஆபத்தான பொருள் தான் அப்படிங்கிறப்போ அதை நம்ம எவ்வளோ கவனமாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளோக்கள் நம்மளுக்கு. இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளால் எவ்வளோ தூரம் நம்ம வெளியில் அவுட்டரில் நிற்க முடியுமோ நின்றுக்கிட்டு நம்ம கை கேட்குற தூரம் வரைக்கும் தூரமாக தான் வைக்கணும். செருப்பு போடாம மிதிச்சாங்கன்னா பாதிப்படையும் ஒரு சின்ன குச்சி வச்சு வேணா தள்ளி தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பான முறையில் பட்டாசு வெடித்து எப்படி கொண்டாடுவது என்ற செயல்முறை விளக்கத்தினை கண்டுகளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளி தாளாளரை அவர்களுக்கும் மாணவ செல்வர்கள் அவர்களுக்கும்
மூணு தீயணைப்பு நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல நன்றி தெரிவிக்கிறதுனாக்கா பள்ளி தாளாளர்கள் தான் தெரிவிக்கலாம். எப்படினாலும் நம்ம ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே இப்போ கும்பகோணத்தை எடுத்துக்கிட்டாக்கா எதா இருந்தாலும் சரி வாங்க சார் செஞ்சுக்கிறோம் செஞ்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு விழிப்புணர்வு இதெல்லாம் அதனால வாங்க சார்னு சொல்லி எங்களுக்கு டைம் ஒதுக்கி கொடுத்து எங்களுக்கு வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு பள்ளி தாளாளர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய தீனிப்பு துறையின் சார்பாக முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி என தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.